ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நபாட் கன்சல்டன்சி சர்வீஸஸ் இதிலிருந்து வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ரெக்குமெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் பேஸ்டு காண்ட்ராக்ட் ஸ்டாஃப் ஆஃப் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஒரு பதினெட்டு ரீசனுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நாப்கான்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு டேட்டா கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு இப்போ ஹெட் ஆஃபீஃபீஸ்க்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ சீனியர் கன்சல்டன்ட் பொறுத்தளவுக்கு ரெண்டே தான் கொடுத்துருக்காங்க ஜூனியர் கன்சல்டன்ட் பொறுத்தளவுக்கு வந்து இருபது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் சென்னை ஆஃபீஸுக்கு ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நீங்கள் ஆல் இண்டியா ஃபுல்லாக அனைத்து வேகன்சிக்கும் வந்து சிங்கிள் கிளிக்கில் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நபார்ட் நிறுவனத்தில் இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த வேகன்சி ஜாப்ஸ் வந்து அதுக்கே மாதிரி தான் வந்து ரெகுலர் வந்து ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கான்டாக்ட் பேசிஸ் ஜாப் தான் சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு வந்து ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எம்பிஏ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் ரூரல் டெவலப்மெண்ட் ரூரல் மேனேஜ்மெண்ட் அக்ரி பிஸ்னஸ் அன்டர்பிரினர்ஷிப் இதில் வந்து சிக்ஸ்டி பஞ்சு மார்க் இருக்கணும் டென் இயர்ஸ் லெவன்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அக்ரி ரூரல் பிஸ்னஸ் இந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அதேமாதிரி போஸ்ட் டூக்கும் அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எம்எஸ்எம்இ செக்டரில் வந்து வேகன்சி அதாவது ஃபிஃபினான்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அடுத்தா ஜூனியர் கன்சல்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து யாரால அப்ளை பண்ணால் அப்படின்னா எம்பிஏ முடிச்சும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கிராஜுவேட் வித் பி ஐடி அதாவது பிஎஸ்சி ஐடி பிஇ பிடெக் ஐடி இந்த மாதிரி ஐடி கம்ப்யூட்டரில் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும் வந்து அப்ளை பண்ணலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும் த்ரீ இயர்ஸ் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபினான்சிங் ஃபார்மர்ஸ் கலெக்டிவ்ஸ் அக்ரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நான் அக்ரி மார்க்கெட்டிங் வேல்யூ செயின் மேனேஜ்மெண்ட் நெட்ஒர்க் வித் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் பேங்க் ஒர்க்கிங் வித் என்ஜிஓ விஎஸ் இதில் வந்து ஒர்க் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு அதர் க்ரைட்டீரியாக வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஆப்ஷனலாக வந்து கொடுத்துருக்காங்க ஏஜில் பொறுத்த பொறுத்தளவுக்கு வந்து சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு நாற்பது வயது வந்து சொல்லியிருக்காங்க மினிமம் ஜூனியர் கசல்டன்ட்டுக்கு வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வயது வரும் வந்து சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு வந்து ஐம்பது வயசாக வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் கன்சல்டன்ட்டுக்கு வந்திங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டுமே மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த டேட்டு படி நீங்கள் வந்து இந்த ஏஜை வந்து கால்குலேட் பண்ணணும் சேலரியை பொறுத்தளவுக்கு சீனியர் கன்சல் கன்சல்டன்ட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படிங்கிற மந்த்லி ரினமரேஷன் வந்து கொடுக்குறாங்க ஜூனியர் கன்சல் கன்சல்டன்ட்டுக்கு நாற்பதாயிரம் அப்படிங்கிற சேலரி வந்து கொடுக்குறாங்க ஓகே இது இல்லாமல் டெய்லி அலவன்ஸ் ஜூரிங் ஃபீல்டு விசிட்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இந்த பீரியட் ஆஃப் ப்ராஜெக்ட் முடிவு வரைக்கும் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் கான்ட்ராக்ட் பீரியட் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கான்ட்ராக்ட் பீரியட் எக்ஸ்டென்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆகும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படிங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளை இது வந்து கூகுள் ஃபார்மில் வந்து டேட்டா அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது டேட்டா அப்ளை பண்ணலாம் டேட்டா இன்ட்ரிவ்யூ தான் அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் கிடையாது எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் இருக்கிறனால இருக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபிஃப்டீன் மேலேருந்து இருபத்தி ஒம்பது மே வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது எந்த ஒரு ப்ரொசீஜரோ வந்து கிடையாது ஓகேங்களா இருபத்தி ஒன்பது மே ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்குள்ள வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கிங்க ஓகே ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது நீ அப்ளை பண்ணாலும் ஷார்ட் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட் மட்டும் தான் வந்து இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இன்ட்ரிவ்யூப் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செலக்ஷன் லிஸ்ட் வந்து திரும்பவும் நாப்கான்ஸ் வெப்சைட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஃபைனல் அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ஷன் கமிட்டி ஃபைனல் டிஷன் தான் வந்து இருக்கும் ஓகேங்களா எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது ஸோ ஆஃப் பேசிஸ் வந்து உங்களுக்கு அக்ரண்ட்மெண்ட் இருக்கனால ஸோ போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் வந்து போடுவாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு சேலரி யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ விருப்பம் தகுதி மூலம் வந்து ஃபீஸ் கிடையாது தாராளமாக வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ ஆனால் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்